வெல்கம் வியூவர்ஸ். அமெரிக்கால 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் விபத்துல முர்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து காணாம போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த பொண்ணை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த உலகத்துல பல வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் காணாம போனவங்க மறுபடியும் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றத நம்ம அதிகமா கேட்டிருப்போம். அப்படியான சம்பவம் குறிப்பிட்ட நபர் காணாம போகும்போது அவங்களை நல்லா தேடி இருக்க மாட்டாங்க, அப்படி இல்லாட்டி அந்த காலத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்துல சமூக வலைதளங்கள் இருந்தும் உலகமே அலறி போன ஒரு கார் விபத்துல சிக்கி மாயமா போன ஒரு பொண்ணு 16 வருஷம் ஆகியுமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியும்? இப்படியான சம்பவம் அமெரிக்கா நடந்திருக்கு. இந்த தீர்க்க முடியாத மர்மமான வழக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா சேர்ந்த இந்த பெண்ணு தான் முர்ரா முரே. இவங்க 1982 அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு கரெக்டாக 21 வயசு இருக்கும்போது அமெரிக்காவில் மஸ்காசூசட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நர்சிங்குக்கு படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பாகவும் இவங்க வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் 2004 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நைட்டு அவங்களோட ப்ரொஃபஸர் மற்றும் அவங்க பார்ட் டைம் ஜாப் வேலை செஞ்சாங்க இல்லையா, அவங்களோட சூப்பர்வைசர் மெயிலுக்கு முர்ராவோட மெயில் அடியிலிருந்து ஒரு மெயில் ஒன்று வருது. அவங்க மெயில் ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மெயிலில் என்ன இருந்திருக்குன்னா, என்னோட ரிலேஷனில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதனால் எனக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு லீவ் வேணும் அப்படின்னு அந்த மெயில் இருந்திருக்கு. சரியாக நைட்டு 7:27 மணிக்கு முர்ரா அவங்களோட கார் எடுத்துகிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரோஸ்ட்னு ஒரு பகுதியில் ரூட் நம்பர் 112 அப்படிங்கிற ஒரு ரோட்டில் இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு விபத்தில் சிக்கிடுறாங்க. இந்த சமயத்தில் யாருமே அந்த ரோட்டில் கிடையாது. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கேப் டிரைவர் அந்த ரோட்டில் வராரு. அந்த கேப் டிரைவர் அங்கே என்ன பார்க்குறாருன்னா, விபத்தில் சிக்கின ஒரு கார் பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுக்கிறத பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்டு போய் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முர்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை எனக்கு ஹெல்ப்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு யாராவது கூப்பிடணுமா அப்படின்னு அந்த கேப் டிரைவர் கேட்டிருக்காரு. அதுக்குமே அந்த முர்ரா வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேப் டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தூரத்தில் தான் அவங்க வீடு இருந்திருக்குது, அவங்க வீட்டுக்கு போயிட்டு எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு போலீஸுமே சீக்கிரம் வந்துடுறாங்க. கேப் டிரைவர் சொன்ன இடத்துக்கு போய் போலீஸ் பார்க்குறாங்க. அந்த இடத்துல விபத்தில் சிக்கின கார் மட்டும்தான் இருந்திருக்கு, அந்த பொண்ணு கிடையாது. அதாவது முர்ரா அந்த இடத்துல கிடையாது. தகவல் கொடுத்த கேப் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி போலீஸார் சொல்கிறாங்க. அவர் மறுபடியும் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு போலீஸார் என்ன கேட்குறாருன்னா, அந்த பொண்ணோட அங்க அடையாளங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேப் டிரைவருமே அதை பற்றி சொல்கிறாரு. விபத்தில் சிக்கின காரை பார்க்கும்போது அது முர்ராவோட காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த காரை செக் பண்ணி பார்க்குறாங்க, அது ஒரு மது பாட்டில் கிடந்திருக்கு. இதனால போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க மது அருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணை பார்த்த கேப் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அந்த பொண்ணு தெளிவாக தான் இருந்தாங்க அப்படின்னு அந்த கேப் டிரைவர் சொல்கிறாரு. இந்த வழக்கை போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறாங்க. முதற்கட்ட விசாரணையில் போலீஸார் என்ன நினைக்கிறாங்கன்னா, சில நாட்கள் கழித்து அந்த பொண்ணே வீடு தேடி வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்கல. இந்த வழக்கு ஒரு சாதாரண வழக்கு மாதிரி தான் போச்சு. நியூஸ்ல கூட இந்த வழக்கை பத்தி அதிகமா பேசப்படல. இந்த வழக்குல ஒரு சின்ன குளூ கூட கிடைக்காதனால போலீஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பொண்ணு தொலைஞ்சு போன காலகட்டம் பாத்தீங்கன்னா 2004 அப்படிங்கறனால அந்த காலகட்டத்துலதான் சமூக வலைதளங்கள் எல்லாமே அறிமுகப்படுத்தப்பட்ட காலம். அதனால பலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணோட போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு வைரல் ஆக்குறாங்க. அந்த போஸ்ட் கீழேயே கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பரை கொடுத்துட்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, தொலைஞ்சு போன நபரை முதல் முதல்ல ஃபேஸ்புக் மூலம் தேடுனது இந்த நபரை தான் அப்படின்னு பல பேர் பேசிட்டு வந்தாங்க. நிறைய பேர் இந்த பொண்ணோட போட்டோவை ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு யாருமே சொல்லலை. இதுக்கிடையில் போலீஸார் நடத்தின விசாரணையில் இவங்க தொலைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த சம்பவம் எல்லாமே முக்கியமான சம்பவமாக இருந்துச்சு. முர்ரா 2003 நவம்பர் மாதம் வேற ஒருத்தரோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்க தொலைஞ்சு போகிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி சரியாக 2004 பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து நைட்டு 10:30 அவங்க அக்கா கூட ரொம்ப நேரம் ஃபோனில் பேசியிருந்திருக்காங்க. இதை குறித்து போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, முர்ராவோட அக்கா கேத்திரிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முர்ராவோட பாய் ஃப்ரெண்டு கூட ஏற்பட்ட சண்டை பற்றி தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எடுத்து போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, முர்ராவோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரணை போது என்ன தெரிய வருதுன்னா, அவங்க முர்ரா கூட அந்த நாளைக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டதுனால இவங்க கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். இதுக்கிடையில் பிப்ரவரி 7ஆம் தேதி முன்னாடி அவங்க அப்பாவோட காரை ஷாப்பிங் செஞ்சுட்டு டின்னரை முடிச்சுட்டு அவங்க அப்பாவை மோட்டலில்
போட்டுட்டு அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. அப்போ தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விபத்தில் சிக்கியிருக்காங்க. அப்போ அவங்க மது அருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கான எந்த ஆதாரமே கிடையாது. விபத்து ஒன்று பெருசாக இல்லாதனால காரை ஓட்டிட்டு அவங்க அப்பா மோட்டலுக்கு போய் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி அதிகாலையில் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் பேச கிடையாது. அதுக்கப்புறம் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி மதியானம் 1 மணி வரைக்கும் அவங்க படிக்கிற இடத்துல தான் இருந்திருக்காங்க. அங்கிருந்து அவங்களோட லவ்வருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, உன்னோட செய்தி எனக்கு வந்துருச்சு, இப்பொழுதுக்கு நான் யார் கூடயுமே பேச மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் அந்த பொண்ணு ஃபோன் எடுக்கலை. மதியம் 3:40 ஒரு ஏடிஎம்க்கு போய் $280 எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் ₹40 சரக்கு வாங்கிட்டு அங்கிருந்து போயிருக்காங்க. அந்த பாட்டில் தான் அன்னைக்கு விபத்தில் பார்த்த காரில் இருந்திருக்கு. இந்த வழக்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா, முர்ரா காணாமல் போகும்போது வந்து அமெரிக்கில் ஒரு பனிப்பொழுது காலமாக இருந்திருக்கு. ரோடை தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே பனிப்பொழிவு இருந்திருக்கும். யார் நடந்தாலுமே கொஞ்ச நேரத்துக்கு கால் தடை இருக்கும். ஆனா கேப் டிரைவர் கால் பண்ண சில நிமிஷத்திலேயே போலீசார் சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல எந்த விதமான கால் தடமும் கிடையாது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே முர்ரா எங்க இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. விபத்துல சிக்கின போது கேப் டிரைவர் வந்து ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது ஏன் அவங்க மறுத்தாங்க, அவங்க ஏன் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணல, அவங்க அங்க இருந்து எங்க போனாங்க, அப்படி போயிருந்தாலும் ஏன் அவங்க கால் கிடையாது. சந்திக்கிறேன்.